ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஏசு கணேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிற இந்த 6 அறிகுறிகள். அதாவது இந்த 6 அறிகுறிகள் இருந்தால் அது வார்னிங் சைன்ஸ் அப்படின்னே சொல்கிறாங்க. அப்படி என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு உயிர் எப்படி உருவாகுது, அது எப்படி தாயின் வயிற்றில் வளருது, இப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம நிறையா அறிவியல் பூர்வமாக நம்மளுக்கு சொல்லியும் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பிரசவம் அப்படிங்கிறது நம்ம வியப்பில் ஆழ்த்தக்கூடிய அற்புதமான ஒன்றுதுங்க. அதில் இந்து சமயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகப்பேரும் பிள்ளைப்பேரும் மகேசனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளை படைத்த அந்த ஆண்டவனுக்கே வந்து எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊரில் ஒரு பழமொழியே இருக்குது. அதனால தான் நம் தாய்மையை இன்று வரைக்கும் பெரிய உன்னதமாகவும் புனிதமாகவும் போற்றிட்டு வரும். ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறதுக்குள்ள பெண்கள் படும் துன்பங்கள் சொல்லி மாளாதுங்க. ஆனால் பெண்கள் அவற்றை இன்பமாகவே எடுத்துக்கிறாங்க, அதை ஏற்றுக்கவும் செய்கிறாங்க. வயிறு லேசாக வலிதா, அந்த வழியை பொறுத்து கொண்டு என்னுடைய குழந்தை தான் என்னை உதைக்குது அப்படின்னு சொல்லி ஆனந்தப்படுவாங்க. ஆனந்தம், வலி, பயம், கழிவிறக்கம் அப்படின்னு ஒரு கலவையான உணர்வுகளை ஏற்படுத்துகிறதாங்க இந்த கர்ப்பகாலம். அந்த நேரத்தில் முக்கியமான 6 அறிகுறிகளை கர்ப்பிணிகள் தவிர்க்கவே கூடாதுங்க அப்படின்னு மகப்பேறு மருத்துவர் வந்து பலரும் இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி என்ன அப்படின்னா, பிரசவத்துக்கு முன்பாக கர்ப்பப்பை வந்து சுருங்கி கர்ப்பப்பை வாயில் வந்து பிளவு ஏற்படுறத வந்து கன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெலிவரிக்கு முன்னாடியே சுருங்கி விரிகிறது. பிரசவம் நெருங்கக்கூடிய நாட்களில் எப்போதாவது இப்படி நடப்பது வந்து இயல்புங்க. ஆனால் பிரசவ தேதிக்கு சில வாரங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா முதுகு பகுதியில் அதிக வலி ஏற்படுங்க, இது இயல்பானது கிடையாதுங்க. ஒரு மணி நேரத்தில் 6 முறைக்கு மேலாக வலி வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா குழந்தை முன்கூட்டியே பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இந்த அறிகுறியை தவிர்க்கவே கூடாதுங்க. இதை ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு டியூ டேட் நெருங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இன்னும் 2-3 வீக்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்போ வந்து நம்மளுக்கு லேஸாக வந்து வலி இருக்கிறது நார்மல். ஆனால் அந்த வலியே பார்த்தீங்க அப்படின்னா முதுகில் நல்ல நம்மளால் ஒரு அளவுக்கு மேலே தாங்க முடியாத அளவுக்கு வலியோ, அந்த வலியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 6 தடவை வந்துச்சு அப்படின்னா இதை வந்து சாதாரணமாக ஈஸியாக எடுக்கக்கூடாதுங்க. இது டெலிவரிக்கான ஒரு அறிகுறி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கர்ப்ப காலத்தில் சிறிதளவு இரத்தப்போக்கு ஏற்படுறது இயல்புங்க. அதாவது லைட்டாக வந்து ஃபெயிண்ட்டாக ஒரு ரெட் கலர் மாதிரி வந்து நம்ம பேண்டீஸில் இல்லை ட்ரெஸ்ஸில் வந்து படியும். ஆனால் அதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது கட்டாயமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு அறிகுறிங்க. ஏன்னா கர்ப்பப்பையில் நஞ்சுக்கொடி, அதாவது பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவோம், அது இயல்புக்கு மாறாக கர்ப்பப்பை வாய் பகுதியில் அமர்ந்துருந்துச்சு அப்படின்னா, அதாவது கர்ப்பப்பை வாய்கிட்ட வந்து டெலிவரி சமயத்தில் குழந்தையினுடைய தலை தான் இருக்கணும், அப்போ வந்து நஞ்சுக்கொடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரத்தப்போக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தாய் குழந்தை ரெண்டு பேருக்குமே வந்து ஆபத்தை உண்டாக்கலாங்க. இப்படி இயல்புக்கு மாறாக சின்னதாக வந்து பிளட் ஸ்பாட் ஏற்பட்டாலும் நம்ம டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுவோம். கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது, கர்ப்பப்பையில் இருக்கும் பனிக்குட நீர் பார்த்திங்க அப்படின்னா குழந்தையுடைய ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வந்து அவசியமான ஒன்றுங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், அதாவது ரொம்ப மினிமலான டைமுக்கு முன்னாடி தான், இல்லைன்னா ஒரு நாளைக்கு முன்னாதாக வந்து பனிக்குடை வந்து உடையுங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாகவோ இல்லைனா அதிகமாகவோ பனிக்குட நீர் வெளியேறுச்சு அப்படின்னா அது தாய்க்கும் குழந்தைக்கும் ஆபத்தாக தாங்க முடியும். இதனால் கர்ப்பிணிக்கு வந்து மோசமான நோய் தொற்று ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. அதாவது குழந்தையினுடைய வளர்ச்சியில் ஏதாவது குறைபாடு, குறைப்பிரசவம் ஆகிறதுக்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. எனவே பனிக்குட நீர் வந்து தேவையில்லாமல் வெளியேறுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா உடனடி மருத்துவரை போய் சந்திச்சு உடனடியாக அதை வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கணுங்க. நீங்கள் கேட்கலாம், சிஸ்டர் நார்மலாக யூரின் போகிறதுக்கும் பனிக்குட நீர் உடையிறதுக்கும் எனக்கு எப்படி நான் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ நார்மலாக யூரின் போகும்போது நம்ம அடக்க முடியுங்க, கண்ட்ரோல் பண்ண முடியும். இதே பனிக்குட நீர் உடைஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலுமே வந்துட்டு அது நம்மளுடைய இச்சைக்கு இணங்காமல் அதுவாக வந்துட்டு இருந்ததுன்னா அதுதாங்க பனிக்குட நீர். அப்படி பனிக்குட நீர் கொஞ்சமாகவோ இல்லை அதிகமாகவோ உடைஞ்சிச்சு அப்படின்னா உடனடியாக டாக்டர் போய் பாருங்கள். அடுத்து
பெரும்பாலான கர்ப்பிணிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் இருக்கிறது வந்து காமனாக தாங்க இருக்குது இப்போ இருக்க காலகட்டத்தில். அப்படி சர்க்கரை நோய் இருப்பது வந்து கண்டறியப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது நம்ம 5 மந்த்ஸ் இருக்கும்போதே எல்லா இடத்துலையுமே செக் பண்ணுறாங்க, அப்படி பார்த்தாங்க அப்படின்னா அதில் சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணுங்க. உடலில் சர்க்கரையினுடைய அளவுக்கு ஏற்ப அதுக்கு மாத்திரை கொடுத்தாங்கன்னா மாத்திரை சாப்பிடணும், இன்சுலின் ஊசி போட சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக போடணுங்க. அப்படி சர்க்கரை நோய் இருக்கும் தாய்க்கும் குழந்தைக்கும் வந்து உடல்நல பாதிப்புகள் ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி ஒருவேளை சர்க்கரை வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு இயல்பை விட குறைஞ்சாலோ இயல்பை விட அதிகமாச்சு அப்படின்னாலோ நம்மளுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் மூலமாக காட்டுங்க. அதாவது தலை சுத்தல் வர்றது, திடீர்னு படப்படன்னு வர்றது, அந்த மயக்கம் போடுற மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் இருட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ், அதாவது டெலிவரி நெருங்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுகர் ஃப்ளக்சுவேஷனுங்கிறது வந்து காமனாக வந்து வருங்க. சில டைம் அதிகமாகலாம், குறையலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க டேப்லெட்ஸோ இன்சுலின் இன்ஜெக்ஷனோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து தவறாமல் வந்து எடுத்துக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வித்தியாசமாக தென்பட்டுது அப்படின்னா அது சர்க்கரையாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கர்ப்பம் தரித்த 28 வாரங்களுக்கு பின்னாடி தாங்க அசைய தூங்கும். சில பேருக்கு முன்னாடி இருக்கலாம், அது வந்து கொஞ்சம் நம்ம ஒரு பண்ண தேவையில்லை. அதை வந்து தாயினால் நல்லா உணரணுங்க. 28 வாரத்தில் 28 வாரங்களுக்கு முன்னதாகவே வயிற்றில் வந்து குழந்தை வந்து எப்போதாவது தான் அசையும். குழந்தைகள் அசைவை வந்து எப்போதும் தாய் வந்து கண்காணித்து கொண்டே இருக்கணுங்க. ஒருவேளை குழந்தை வந்து இயல்புக்கு மாறாக எப்போதாவது அசைஞ்சாலோ இல்லை அசையவே இல்லைனாலோ உடனடியாக மருத்துவரை போய் அணுகி அவற்றுக்கான ஆலோசனைகள் பெறது ரொம்ப நல்லதுங்க. அவசியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெறது கூட நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நம்மளுக்கு டெலிவரி நெருங்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போய் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம சொல்கிறது வந்து எனி டைம் நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது எந்த டைமில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக போய் டாக்டரை பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தில் வந்து சில நேரங்களில் வயிற்று வலிக்கிறது வந்து நார்மலாக இருக்கும், வயிறு வந்து லேசாக வலிக்கும். நான் சொல்கிறது வயிற்றில் சொல்கிறேன். ஆனால் சில டைம் பார்த்திங்க அப்படின்னா மிக அதிகமாகவோ தாங்கவே முடியாத அளவுக்கு வயிற்று வலி இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பையினுடைய சுவர் வந்து சேதாரம் அடைஞ்சாலும் அதன் காரணமாக கூட வயிற்று வலிக்கலாம். இப்போ நார்மலாக ஏதாவது நம்ம ஃபுட் அல்சர் மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் அது சில டைம் வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட தாங்க முடியாத அளவுக்கு வயிற்று வலி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா தாய்க்கும் குழந்தைக்குமே வந்து ரொம்ப வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடுமையான உங்களுக்கு வயிற்று வலி இருந்துச்சு அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஸ்கேன் எடுத்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரெக்னன்சியில், அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுனாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க யாராவது கர்ப்பிணிகளுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியாக அலட்சியப்படுத்தாமல் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.